ஜோடியாக சகுனை படத்தில் நடித்தவர் பிரணீதா இப்படம் அவருக்கு கை கொடுக்காததால் பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லாத நிலையில் தெலுங்கு படங்களில் கவனம் செலுத்தினார் அவர் நடித்த தெலுங்கு படம் ஹிட்டாக அமைந்தால் டாலிவுட்டில் ஸ்டார் அந்தஸ்தை பெற முடியும் என்று அங்கேயே முகாமிட்டார் ஆனால் அடுத்தடுத்து எதிர்பார்த்தபடி அங்கும் படங்கள் அமையவில்லை மீண்டும் தமிழில் மாஸ் படத்தில் சூர்யாவுடன் சிறிய வேடத்தில் நடித்தார் தற்போது எனக்கு வாய்த்த அடிமைகள் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் என இரண்டு படங்களில் நடித்து வருகிறார் இப்படங்களாவது தனக்கு ஒரு இடத்தை பெற்று தருமா என்று ஆதங்கத்தில் இருக்கிறார் பல ஹீரோயின்கள் காதல் பற்றியும் சர்ச்சை விஷயங்கள் பற்றியும் வெளிப்படையாக பேசி ஏதாவது ஒரு வகையில் தங்களை பற்றிய செய்தியை பரபரப்பாக்கிக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் தன்னை பற்றி எந்த தகவலும் வருவதில்லையே என்று கவலையிலிருந்து இருந்து வந்தார் பிரனீதா அவருக்கு உடனிருக்கும் தோழி ஒரு யோசனை கூற உடனே நீருக்கடியில் மூழ்கும் பயிற்சி வகுப்பில் சேர்ந்தார் சமீபத்தில் தோழியுடன் இந்த பயிற்சியில் ஈடுபட்டவர் அந்த அனுபவம் பற்றி கூறுவதாக எண்ணி தன்னுடன் செல்போன் ஒன்றை எடுத்து சென்றதாகவும் நீருக்கடியில் நீண்ட நேரம் பயன்படுத்திய பிறகும் அந்த போன் வேலை செய்வதாகவும் பெருமைப்பட்டுக் கொண்டார் அதை கேட்ட நண்பர்கள் நீ சொன்னது குறிப்பிட்ட செல்போனுக்கு தான் பப்ளிசிட்டியாக அமைந்தது உனக்கு இல்லை என்று சொல்ல நொந்து போனாராம் அடுத்து அதிரடி ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வெளியிடலாமா என்ற யோசனையில் இருக்கிறாராம் பிரணீதா